ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பாலா பெட்ஸ் கேர். இப்போ நம்ம வீடியோவில் போன வீடியோ லாஸ்ட் வீக் வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஒரு கிவ் அவே பப்பீஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. ஸோ அது சம்மந்தமான வீடியோஸ் தான், ஃபுல் வீடியோஸ் தான் இது. ஸோ இந்த பப்பீஸ் தான் அது கிவ் அவே பப்பீஸ் ஆக்சுவலாக. ஸோ பொமேரியன் பப்பி, மேல் பப்பீஸு. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக, இது முதல் ஒயிட் கலர் பப்பியான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது லாஸ்ட் டைம் வீடியோஸில் வந்து குளிப்பாட்டாமல் இருந்ததுனால அது ஒயிட் கலரில் தெரியல. ஸோ பப்பீஸ் இப்போ பாருங்கள். ஸோ இவர் தான் நம்ம ஃபாலோவர்ஸு, இவர் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவரை நம்ம எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோங்கிற ரீசன் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக 30 கமெண்ட்ஸ் யார் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு ரேண்டமாக செலக்ட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் அதில் ஒரு கஸ்டமராக தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அது போக நமக்கு மேக்ஸிமம் ஃபாலோவர்ஸ் ஒரு 90 ஃபாலோவர்ஸ் வந்து இவர் சைட்லேருந்தே வந்திருக்கு. ஸோ அதனால தான் மேஜராக நம்ம இவரை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். மேக்ஸிமம் இந்த ப்ரொமோஷன் வீடியோஸ் வந்து கொடுக்குற காரணமே நம்ம ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறோம், நம்ம சேனல் ப்ரொமோட் பண்ணணுங்கிறோம். அது போக நம்ம எவ்வளோ லோ ப்ரைஸில் ஒரு பப்பீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற நாலேஜ் தெரியணுங்கிறக்காண்டி தான் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே பண்ணுற கிழமை. இந்த கிவ் அவே கொடுக்குறது, ஆஃபர்ஸில் கொடுக்குறது, ஸோ என்ன பப்பீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே பண்ணுறக்கு ரீசனே அதுதான். ஸோ பப்பீஸ் பாருங்கள். ஸோ இது போக மேஜராக இந்த ப்ரொமோஷன் வீடியோஸ், இந்த ஃப்ரீ ஆஃபர்ஸ், கிவ் அவே இதெல்லாமே கொடுக்குறக்கு மேஜர் கண்டென்ட் என்னென்னா, இப்போ சப்போஸ் நம்ம ஒரு ஃப்ரீ பப்பீஸ் கொடுக்குறோன்னா, ஸோ அவங்க சைடில் உள்ள ஸ்ட்ரீட் டாக்குக்கு வந்து மினிமம் ஏதாவது ஒரு வேளை ஃபீட் ஆகுது, இல்லை ஒரு ஏதோ ஒரு ஃபீடு அவங்களுக்கு ஒரு வேளை கிடச்சா கூட போதும். ஸோ அது நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் அந்த கிவ் அவே பப்பீஸ் மேக்ஸிமம் என்னோடய ஃபாலோவர்ஸ்லேருந்து பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த மோட்டிவ்காண்டி தான் நம்ம பண்ணுறோம். மேக்ஸிமம்ஸ் எல்லாருமே நேட்டிவ் ப்ரீட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கு மேஜராக பண்ணுற ரீசன்ஸ் தான் இந்த கிவ் அவே ஆஃபர்ஸ், ஃப்ரீ ஆஃபர்ஸ் இதெல்லாமே. ஸோ நீங்கள் கேட்கலாம், சப்போஸ் இதுக்கு நாங்கள் நேராகவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. சப்போஸ் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அது எதாவது ஃப்ரீ பண்ணி கொடுத்தா தான் அதை காது கொடுத்தே கேட்குறாங்க. ஸோ எங்களோட மோட்டிவ் வந்து ஸ்ட்ரீட் டாக் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் கேர் எடுத்து பார்த்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அதை நிறைய பேர் பார்த்துக்கிறோங்கிற ஒரே ரீசன் காண்டி தான் இந்த ஃப்ரீ பப்பீஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த பொமேரியன் பப்பீஸ் சப்போஸ் இதை விற்றுருந்தா கூட எங்களுக்கு ஒரு 3000 ஒரு 5000 கிடைக்கும். ஸோ அந்த காசுக்கு நாங்கள் பண்ண முடியும். பட் எல்லா ஸ்ட்ரீட்லையும் எங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. பட் அதுக்கு ஸ்பெட்டாக தனித்தனியாக ஆள் இருக்கணும். பட் அதுக்கு அவங்களுக்கு அந்த டாக் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அதனால தான் சப்போஸ் நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு கஸ்டமர் இருக்கிறோம். ஸோ தம்பி எனக்கு மோர் தென் இந்த 1 வீக்லேருந்து ஒரு 10-15 கால் பண்ணியிருப்பார். ஸோ அதுலேருந்தே அவருக்கு தெரியுது. ஸோ டாக் மேலே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இவருக்கு இந்த பப்பீஸ் போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரீட் டாக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுவார். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் டாக்கு ஃபீட் பண்ணுவாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இந்த பப்பீஸ் வந்து அவருக்கு நான் கொடுக்குறோம். கண்டிப்பாக டாக் ஃபீட் பண்ணுவீங்களா ப்ரோ ஸ்ட்ரீட் டாக்கு? கண்டிப்பாக வீட்டில் அங்கே இருக்க திறன் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுப்பேன். எல்லாருக்குமே கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, மினிமம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டாக் அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா போதும். ஸோ இந்த பப்பீஸ் கொடுத்ததுக்கான ஒரு ரீசன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். மேக்ஸிமம் ஸ்ட்ரீட் டாக் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, அது போக அந்த பப்பீஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோம். இந்த பப்பீஸ் ரிலேட்டடாக என்ன டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கொடுக்கலாம், கால் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணுங்கள், நம்ம பேஜ் மேக்ஸிமம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்லிங்கன்னா அவங்களுக்கும் மேபி இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் அவங்களுக்கும் நிறைய பப்பீஸ் போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பப்பீஸில் ஸ்ட்ரீட் டாக்ஸும் மேக்ஸிமம் கவர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே பண்ணுறதுக்கு அந்த ரீசன்ஸ் பப்பீஸ் கொஞ்சம் மேக்ஸிமம் நல்லா பார்த்துக்கணும். ஏதாவது டவுட்ஸ் வேணால் எனக்கு நீங்கள் கூப்பிடுங்க. ஓகேவா? தேங்க்ஸ். இந்த மாதிரி பப்பீஸ்லாம் வீட்டில் கேட்டு பார்ப்பேன், அவ்வளோவா வாங்கி பப்பீஸில் காசு கொடுத்துலாம் வாங்கக்கூடாது அப்படின்வாங்க. நான் உங்கள் பேஜை பார்த்தேன், கிவ்அவே போட்டுருந்துச்சு, அது மூலயமா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் உங்களை மூலயமா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு உங்கள்கிட்ட வாங்கிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. மேக்ஸிமம் பப்பீஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவோம். நம்ம மேஜர் மோட்டிவே ஸ்ட்ரீட் டாக்குக்கு மேக்ஸிமம் ஃபீடிங் போகும். ஸோ அந்த ரீசன் கண்டிப்பாக நம்ம இது பண்ணுறதுக்கானுமே மேக்ஸிமம் இதை பார்த்துட்டு ஸ்ட்ரீட் டாக்கை விட்டுறாங்க. மேக்ஸிமம் ஒரு வேளை ஃபீடு, ஏதாவது ஒரு வேளை ஃபீடு மட்டும் ஸ்ட்ரீட் டாக் போகும்னால முடிஞ்சது. அட்லீஸ்ட் ஃபீடு வீட்டில் தரலன்னு கூட ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாக முடிஞ்சதும் வாங்கி கொடுக்க பாருங்க. அது பண்ணாலே மேக்ஸிமம் போதும். ஸோ பப்பீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் தெரியுமா, ஏதாவது ஐடியா வேணுமா? எனக்கு மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே இருக்கும். நீங்கள் மந்த்லி ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மந்த்ஸுக்கு வந்து வேக்சினேஷன் பண்ணணும். ஸோ அது மந்த்லி ஒரு வேக்சினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது இங்கே நியர்பைல எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேலைச்சேரி பக்கத்தில் இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் இங்கே துறை பார்க்கறதுனால இது வேலைச்சேரி நியர்பைல இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ மந்த்லி ஒரு வேக்சினேஷன் அந்த டாக்டர் நம்பர் வேணும் உங்களுக்கு தரேன். ஸோ அவர் உங்களுக்கு ஃபாலோ டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். அது போக வீட்லேயும் ஒன்ஸ் குளிப்பாட்டுங்க. ஸோ ஃபீட் கொஞ்சம் நல்லா கொடுங்க. ஸோ வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணாமல் ஸ்டே வெளியே ரோட்டுக்கு எடுக்காதீங்க. ஸோ அது மேஜர் அட்வைஸ். ஒரு ஃபீஸ் ஒருத்திருந்தா இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4-5 மந்த்ஸ் பண்ணோன்னே உங்களுக்கே அது நாலேஜ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சொல்கிறேன். அப்படி இல்லை ஏதாவது டவுட்னா என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் பண்ணித்தரேன். ஓகே ப்ரோ. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ.